நல்ல மக்களே, ஹாய் ஐடி ஃபேமிலி, நான் உங்கள் அம்ஜத். இது நம்முடைய அம்ஜத் டாக்ஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் நம்ம வந்து ஏற்காடு ஹில்ஸ் ஃபேமிலியோட டூர் போயிருந்தோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மொத்தம் ஏற்காடு விசிட்டையும் நம்ம வந்து ரெண்டு விலாகாக வேற பிரித்து வேற போட்டிருந்தோம். அப்போது ஏற்காடு நம்ம போயிருக்கும்போது ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தோம், அதை பற்றினது தான் இந்த வீடியோ. அந்த முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பீக்கூ பார்க். இந்த பார்க்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பீக்கூ பார்க்குடைய என்ட்ரன்ஸு. டாரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 250 ரூபா, குழந்தைங்களுக்கு 200 ரூபா. உள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான இந்த கோழி மற்றும் சேவல் வகைகளை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே பார்த்துட்டே போயிருந்தோம். எல்லாமே வந்து நம்ம ஊர் பார்க்கறதுக்கு நாட்டுக்கோழி மாதிரி தெரியும், ஆனால் அது எதுவுமே வந்து நம்ம ஊர் கிடையாது. எல்லாமே வந்து இந்த ஃப்ரெஞ்சு டைப் வந்து கோழிங்க. காலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அவங்க அந்த கோழிங்களுக்கு வந்து இறகு இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு சில லேடிஸ் வந்து, சார் முதல்ல அந்த உள்ளே இருக்கிற அந்த பேர்ட் செக்ஷன் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. ஸோ நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஜேர்னி இந்த இடத்துல இருந்தால் ஆரம்பிக்குது. ஸோ அங்கே நின்று அழகாக அவங்க பண்ணி வச்சுருந்தா அந்த டெக்கரேஷன் எல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபோட்டோக்கெல்லாம் கொஞ்சம் போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சின்னன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பெரிய கூண்டில் வந்து வித்தியாச வித்தியாசமான லவ் பேர்ட்ஸை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் விளையாடிட்டு பார்த்துட்டு அப்படியே போகும்போது ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே போங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னடா இதுக்குள்ளே போக சொல்கிறாங்களே அப்படின்னு திரும்பி கீழே பார்த்தா ஒரே ரத்தம். என்னடா இது ரத்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இல்லை சார் இது ரத்தம் இல்லை, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷனு, உள்ளே அந்த பேர்ட்ஸுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, நம்ம செருப்புலலாம் ஒட்டிட்டு அழுக்குனால, அதனால் நாங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம், அதை மெதிச்சிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்த அப்புறம் தான் எனக்கே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வந்து பறவைங்களுடைய கூண்டுக்கு வெளியில் நின்று தான் வந்து பறவைங்களை பார்ப்போம், பட் பறவைங்களோட கூண்டுக்கு உள்ளேயே போய் நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடியது தான் வந்து பீக்கூ பார்க் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் குறிப்பிட்ட கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை கூண்டில் போட்டு அடிச்சிடுறாங்க, அதுங்க வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லா அந்த பறவைங்க உட்காடுறதுக்கு அந்த கூட்டில் இருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கங்கே, அதாவது நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு பறவை கூண்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தட்டில் ஃப்ரூட்ஸை கொடுத்தாங்க நம்ம கையில். அந்த ஃப்ரூட்ஸை கையில் வாங்கினோன்னே பார்த்தீங்கன்னா எல்லா அந்த பறவைங்கள்லாம் வந்து நம்ம தட்டில், அதுவும் நம்ம கைக்கு கிட்ட வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு அப்படியே ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு, இவ்வளோ கிட்ட ஒரு பறவை வந்து, அதுவும் அது பார்த்திங்கன்னா தைரியமாக வருது நம்மக்கிட்ட. ஸோ இதில் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுல என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் ப்ளூ எல்லாம் கலந்த மாதிரி ஒரு பறவை இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ லாரி கிட் பேரட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா சன்கான் பேரட். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பறவைங்கள்லாம் வந்து கூண்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதுங்க வந்து நம்ம கையிலேயே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றது அப்படியே பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. என் குழந்தைங்கள்லாம் பயந்ததுனால பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஒரு கூண்டில் வந்து மூடிக்கினாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டுறதுக்கு கிடைக்காது அப்படின்றதுனால நான் பார்த்தீங்கன்னா தைரியமாக அந்த எப்படி சொல்கிறது உள்ளே இருந்த அந்த தைரியத்தெல்லாம் வர வச்சு அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ அதுங்க வித்தியாசமாக ஒன்றுக்கு ஒன்று ஊட்டிட்டு அழகாக சாப்பிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஜேர்னி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த பேர்ட் ஃபீடிங் தான். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து, நான் வந்து பெரிய பேர்ட் லவர்லாம் இல்லை, பார்ப்பேன் ரசிப்பேன், பட் ஒருவேளை நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய பேர்ட் லவர் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா திஸ் பிளேஸ் இஸ் ஃபார் யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் 250 தான், உள்ளே வந்து தனியாக எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. ஸோ நீங்கள் 250 பே பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்த சூப்பராக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுவும் முக்கியமாக சொல்லணுன்னா இன்னும், அதாவது நான் காட்டின சொன்ன அந்த ரெண்டு டைப் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பேரட்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கயிறை பிடிச்சிட்டு தொங்குறது, இப்போ ஒருத்தர் ஒருவர் பாருங்கள் ராஜ நடையை போட்டுக்கிட்டு எப்படி ராஜ நடையை போட்டுட்டு வரார் பாருங்கள். யூஸ்வலாக பறவைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போனால் அது வந்து பயந்து ஓடிடும், பட் இவங்களை வந்து ஜென்ரலாக இந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணி அந்த பழக்கம் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க, அழகாக வித்தியாசமாக பறக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மக்காவோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த பேரட் வகையிலேயே வந்து கொஞ்சம் பெரிய பேரட்டாக இருக்கும், அந்த ப்ளூ அண்ட் எல்லோ மக்காவோ அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டன் மக்காவோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பேரட்டை எடுத்து அப்படியே என் கை மேலே வந்து உட்கார வச்சுட்டாங்க. அந்த சைஸ், அதாவது அந்த பேரட்டுடைய ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா என் ஷோல்டர்லேருந்து என் கை விரல் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குமோ அவ்வளோ பெரிய பேரட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடல, அதுக்கு ஏதோ தானியம் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருந்தோம். ரொம்ப பெரிய ஏரியா அப்படின்னே வந்து சொல்லலாம். எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலேஜ்லலாம் வந்து ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஏரியா இருக்குமோ அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கும் அழகாக வந்து ஷீட் போட்டு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க
அதுவும் முக்கியமாக இத்தனை பேர் உள்ளே வராங்க, அவங்க எந்த ஒரு இன்ஃபெக்ஷனையும் கொண்டு வரலாம். ஸோ கரெக்டாக நம்மளை வந்து ஸ்டெர்லைஸ்லாம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் இதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் கிரே பேரட். ஸோ இந்த மாதிரியான பேரட்டும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான வாத்துகளை வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு கோழி, அதுவும் வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஸோ என்னதான் நமக்கு வந்து பெரியவங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், நம்ம ஒருவேளை குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோம் கூட அப்படின்னா இந்த மாதிரியான இந்த வாத்து, ஆஸ்ட்ரிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடெல்லாம் கூட வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முயல், அது வெள்ளை முயலும் இருந்தது, ப்ரௌன் கலரும் இருந்தது, கிரே கலர் வந்தது, லைட் ப்ரௌன் கலர்லேயும் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து என் குழந்தைங்கள்லாம் வந்து ரொம்ப பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஏற்காடு நீங்கள் போனீங்க அப்படின்னா பீக்கு பார்க்கை விசிட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் புறால வித்தியாச வித்தியாசமான புறாக்கள், அந்த ஒயிட் கலரில் புறா, அதுக்கப்புறம் ஒரு புறாலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து அந்த ஃபெதர்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருள் சுருளாக, அதாவது சுருள் சுருளாக அந்த மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா என் பசங்க விளையாடுறதுக்குன்னு ஒரு இடம், அங்கே அவங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, இங்கே அவங்க சூப்பர் டூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், ஏற்காடு நீங்கள் ஃபேமிலியோடு எப்போயாவது போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த பீக்கு பார்க், இன்னும் ஒரு சில ரைட்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது இன்னும் மேபி நல்லா டெவலப்டாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.